ஸோ குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். டுடே இம்பார்ட்டன்ட் நேஷனல் ஸ்கீம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் இந்த கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயத்த சொல்லிடுறேன். இன்டர்வியூ போர்டில் நமக்கு டைரக்ட் க்வெஸ்சன்ஸ் வரலாம். வாட் யூ மீன் பை நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன், என்எல்எம் ஸ்கீம்னு என்னென்னு கேட்கலாம். நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னு கேட்பாங்க, அந்த ஸ்கீம் நேம் கேட்பாங்க, இது இம்பார்ட்டன்ட் எய்ம் ஆஃப் த ஸ்கீம், அவ்வளோதான். அந்த ஆஸ்பெக்டில் மட்டும் தெரிஞ்ச ஒவ்வொரு இதுலேயும் 3-3 பாயிண்ட் தெரிஞ்சிக்கிட்டா போதும். இந்த கண்டென்ட்டை படிக்க ஆல்மோஸ்ட் 8 பேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை படித்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்லி 5-10 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் சரி அப்புறம் ஏன் நான் இவ்வளோ எழுதி கொடுத்துருக்கேன்னா, இது வந்து எப்போனா நம்மளோட கண்டென்ட் டெலிவரிக்கு ரொம்ப யூஸ் ஆகும். கண்டென்ட் டெலிவரின்னு என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட எஃப்எம்டி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் பற்றி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ணணும்னா, நீங்கள் வாட் எவர் டெக்னிக்கலாக உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதோட கடைசியில் இந்த பாயிண்ட்டை செட் பண்ணுங்கள். சார், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச்சர் எக்ஸலன்ஸ் ஸ்கீம் கால் நேஷனல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் டு காம்பேட் தி எஃப்எம்டி அண்டு புருசலோசிஸ் இந்த ஸ்கீம். அப்போ வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து நடுவில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கண்டென்ட் வந்து ரொம்ப வேலிடாகவும் இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேனே, எஃப்எம்டி எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்னு கேட்டாங்கன்னா, அன்றைக்கி எஃப்எம்டி வீடியோவில் போட்ட எல்லா பாயிண்ட்டும் சொல்லிவிடுங்க. கடைசியில் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் சார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷனல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்னே 2019 ஸ்பெஷலாக லான்ச் பண்ணாங்க. இதில் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னா, வேக்சினேஷன் கொடுக்க போகிறாங்க, அனிமலை வந்து இன்னஃப் டேக் பண்ணி மானிட்டர் பண்ண போகிறாங்க, அனிமல் ட்ராக்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இதில். அப்புறம் சப்ளை ஆஃப் கோல்டு செயின் மெயின்டெனன்ஸ்க்கும் எல்லா எக்யூப்மெண்ட்டும் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் அன் எக்ஸலன்ட் ஸ்கீம் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச்சு பை ஸ்ரீ நரேந்திர மோடி சார் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போது வெறும் ராவாக டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் நீங்கள் சப்ஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆங்கிள்லையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களோட கண்டென்ட் சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அந்த ஸ்கீமோட நேம்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன், நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் டெய்ரி டெவலப்மெண்ட், டெய்ரி ப்ராசஸிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஓகே டாக்டர் நம்ம இருக்கிற டெய்ரி சிஸ்டம், தமிழ்நாடோட டெய்ரி ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம் அதை இம்ப்ரூவ் பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுக்கணும், எந்த ப்ராஜெக்டோ இல்லை எந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னாலும் நம்மக்கிட்ட பணம் வேணும். கரெக்டாக நம்மக்கிட்ட எக்ஸிஸ்டிங் சிஸ்டமை மாடர்னைஸ் பண்ணணும்னா நம்மக்கிட்ட மணி வேணும். அப்போ வந்து நீங்கள் எல்லா ப்ராப்ளத்தையும் சொல்லிவிட்டு, சார் வி கேன் ட்ரா எ ஃபண்ட் ஃப்ரம் தி டெய்ரி ப்ராசஸிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி அந்த ஃபண்டை வாங்கி நிறைய ஃபண்டு கிடச்சா நிறைய இன்னோவேட்டிவாக மெஷர்ஸ் எடுக்கலாம் சார் அப்படின்னு அந்த பாயிண்ட்டை சேர்த்துக்கணும். இந்த பேர் மட்டும் போதும் சார், வேறு எதுவுமே இதில் தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, தெளிவாக மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் கண்டென்ட் டெலிவரிக்கான பாயிண்ட்ஸ், அவ்வளோதான். நீங்கள் சொல்ல வரதை எக்ஸ்ட்ராவாக சொல்லிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஃபார்மர்ஸ் நிறைய, லைஃப் ஸ்டாக் ஃபார்மர்ஸ் நிறைய ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இந்த கிஷான் கிரெடிட் கார்டுனா என்ன அதை பற்றி இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த பாயிண்ட்டின் அந்த ஆஸ்பெக்டில் சொல்லும்போது நம்ம ஆட் பண்ணி சொல்லலாம். அவங்க கேட்குற கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற ஆன்சர்ஸில் நீங்கள் மல்டி டைமென்ஷனலாக இருந்தீங்கன்னா, மற்றவங்க டெலிவரி பண்ணுற கண்டென்ட்டை விட நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இதை ஜஸ்ட் இந்த ஸ்கீமோட நேம்ஸ், இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். 5-10 மினிட்ஸ் இது ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதுவே போதும். ஆர்எல்ஸ் இந்த